பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விளக்கியது சுவாமி விவேகானந்தர் சாதனை பாதம் ஒருமைப்பாடு அதன் பயிற்சி சூத்திரம் ஒன்று தவம் படிப்பு செயலின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் இவை கிரியா யோகம் சென்ற பகுதியின் இறுதியில் நாம் கண்ட சமாதிகளை அடைவது மிகவும் கடினம் அவற்றை படிப்படியாகத்தான் முயல வேண்டும் முதல் படி ஆரம்பப்படி கிரியா யோகம் கிரியா என்பதற்கு செயல் என்று பொருள் கிரியா யோகம் என்றால் யோகத்தை அடைவதற்கான செயல் புலன்களே குதிரைகள் மனம் கடிவாளம் புத்தி சாரதி உடல் தேர் இவற்றின் தலைவனான மன்னனான ஆன்மா தேரில் வீற்றிருக்கிறான் குதிரைகள் வலிமை மிக்கவையாக கடிவாளத்திற்கு அடங்காதவையாக இருந்து சாரதியான புத்திக்கு அவற்றை அடக்க முடியாமலும் போகுமானால் தேர் ஆபத்திற்கு உள்ளாகும் மாறாக புலன்களாகிய குதிரைகளை மனமாகிய கடிவாளத்தால் புத்தி என்ற சாரதி திறம்பட அடக்கி நடத்தினால் தேர் இலக்கை அடைகிறது எனவே இந்த தவம் என்பது என்ன உடலையும் புலன்களையும் வழி போது மனம் என்ற கடிவாளத்தை உறுதியாக பிடித்து அவை இரண்டும் தாம் விரும்பும்படி செல்லவிடாமல் தடுத்து வைப்பது தவம் ஆகிறது படிப்பு இங்கே படிப்பு என்றால் என்ன நாவல்களையோ புத்தகங்களையோ படிப்பதல்ல ஆன்மாவின் முக்திக்கு வழிகாட்டும் சாஸ்திரங்களை கற்பதே படிப்பு தர்க்க நூல்களை கற்பதும் படிப்பு ஆகாது வாத பிரதிவாதங்களில் ஈடுபடும் நிலையை யோகி கடந்திருக்க வேண்டும் அவன் போதிய வாதங்களை செய்து திருப்தியான முடிவுக்கு வந்துவிட்டான் இப்போதைய அவனது படிப்பு தனது முடிவுகளை உறுதிப்படுத்தவே வாதம் சித்தாந்தம் இவை இருவகையான சாஸ்திர அறிவாகும் வாதம் என்றால் தர்க்கம் சித்தாந்தம் என்றால் முடிவு ஒருவன் விஷயத்தை முற்றிலும் அறியாதிருக்கும்போது வாதம் என்ற முதல் பகுதியை எடுத்து விஷயத்திற்கு உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் தர்க்கம் செய்கிறான் பின்னர் இறுதியில் ஒரு முடிவுக்கு வருகிறான் ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும் போதாது அந்த முடிவை உறுதிப்படுத்த வேண்டும் நூல்களோ எண்ணற்றவை காலமோ மிக குறைவு ஆகவே சாரத்தை மட்டும் கொள்வது அறிவை வளர்க்கும் ரகசியம் சாரத்தை எடுத்து அதன்படி வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்ய வேண்டும் பழைய இந்திய கதை ஒன்று உண்டு அன்னப்பறவையின் முன் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் கலந்த பாலை வைத்தால் அது தண்ணீரை பிரித்துவிட்டு பாலை மட்டும் பருகும் அதுபோல் அறிவிலும் பயனுள்ளதை எடுத்துக்கொண்டு பயனற்றவற்றை விட்டுவிட வேண்டும் புத்தி சாதுரியங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் தேவை குருட்டுத்தனமாக எதையும் ஒப்புக்கொள்ளக்கூடாது யோகி வாதம் செய்யும் நிலையை கடந்து விட்டான் பாறையைப் போன்று அசைக்க முடியாத முடிவுக்கு வந்துவிட்டான் இப்போது அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த முடிவை தீவிரப்படுத்துவதை யாராவது உங்களுடன் விவாதிக்க வந்தால் வாதிடாதீர்கள் மௌனமாக இருங்கள் வாதத்திற்கு விடையளிக்காமல் சென்றுவிடுங்கள் என்கிறான் யோகி ஏனெனில் வாதங்கள் மனத்தில் சஞ்சலத்தை உண்டாக்கும் புத்தியை பயிற்றுவிப்பதே நாம் செய்ய வேண்டுவது அதையே ஏன் காரணமின்றி குழப்ப வேண்டும் புத்தி ஒரு பலவீனமான கருவி புலன்களின் எல்லைக்கு உட்பட்ட அறிவையே அதனால் நமக்கு தர முடியும் யோகியோ புலன்களுக்கு அப்பால் செல்ல விரும்புகிறான் புத்தியால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை இதனை சர்வ நிச்சயமாக புரிந்திருக்கின்ற அவன் வாதம் புரிய மறுக்கிறான் மௌனமாக இருக்கிறான் ஒவ்வொரு வாதமும் மனத்தின் சமநிலையை குலைக்கிறது சித்தத்தில் சஞ்சலத்தை எழுப்புகிறது சஞ்சலம் என்பதே ஒரு குறைபாடு வாதங்களும் ஆராய்ச்சி தேடல்களும் வெறும் வழி மட்டுமே அவற்றிற்கு அப்பால் உயர்ந்த பல விஷயங்கள் உள்ளன பள்ளி சிறுவர்களைப் போல் சண்டையிடுவதற்கும் வாத போர்களுக்கும் உரியதல்ல வாழ்க்கை செயலின் பலன்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என்பது செயலின் பலனால் கிடைக்கும் புகழ்ச்சியையோ இகழ்ச்சியையோ நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அமைதியாக இருப்பதாகும் இரண்டாவது சூத்திரம் கிரியாயோகம் சமாதியை பயிற்சி செய்வதற்கும் துன்பம் தரும் தடைகளை குறைப்பதற்கும் ஆகும் சலுகை கொடுத்து பிழைபட வளர்ந்த பிள்ளைகளைப் போல் மனத்தை அது விரும்பியபடியெல்லாம் செய்யுமாறு நம்மில் பலரும் விட்டுவிடுகிறோம் ஆகவே மனத்தை வசப்படுத்தி அடக்குவதற்கு கிரியா யோகத்தை இடைவிடாது பயில வேண்டும் மனம் அடக்கப்படாததால்தான் யோகத்திற்கு தடைகள் ஏற்பட்டு நமக்கு துன்பம் நேரிடுகிறது கிரியா யோகத்தின் மூலம் மனத்தை தடுத்து அடக்குவதால் மட்டுமே தடைகளை நீக்க முடியும் மூன்றாவது சூத்திரம் அறியாமை நான் உணர்வு பற்று வெறுப்பு வாழ்வின் மீது மோகம் இவை துன்பம் தரும் தடைகளாகும் இந்த ஐந்து வகை துன்பங்களும் நம்மை கட்டி கீழே இழுக்கின்ற தடைகளாகும் இவற்றுள் அறியாமை என்பதுதான் காரணம் மற்ற நான்கும் விளைவுகள் நமது துன்பங்களுக்கு ஒரே காரணம் அறியாமையே அதைத் தவிர வேறு எது நமக்கு துன்பத்தை தர முடியும் நித்தியானந்தமே ஆன்மாவின் இயல்பு அறியாமை பொய்க் மயக்கம் இதை தவிர எது ஆன்மாவை துன்பத்திற்கு உள்ளாக்க முடியும் ஆன்மாவின் துன்பம் எல்லாம் வெறும் மயக்கமே நான்காவது சூத்திரம் மந்தமாகவோ உறைந்ததாகவோ அமுக்கப்பட்டோ அல்லது தளர்ந்ததாகவோ எந்த நிலையில் மனம் இருந்தாலும் இவை அனைத்திற்கும் அறியாமையே மூல காரணம் நான் உணர்வு பற்று வெறுப்பு வாழ்வின் மீது மோகம் இவற்றிற்கு காரணம் அறியாமையே இந்த சம்ஸ்காரங்கள் வெவ்வேறு நிலைகளில் உள்ளன சில வேளைகளில் அவை மந்த நிலையில் உள்ளன குழந்தை போல் வெகுளித்தனம் என்று சொல்லப்படுவதை நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்கள் ஆனால் குழந்தையிடம் அசுர இயல்போ அல்லது தெய்வ இயல்போ புதைந்து கிடக்கிறது அது படிப்படியாக வெளிவரும் முன்வினைகள் விட்டு சென்ற இந்த சம்ஸ்காரங்கள் யோகியிடம் உறைந்து போனது போல் அதாவது மிகவும் நுண்ணிலையில் கிடைக்கின்றன யோகி அவற்றை அடக்கி அவை எழாமல் தடுத்துவிட முடியும் அமுக்க நிலை என்றால் சில வேளைகளில் சில சம்ஸ்காரங்கள் வலிமையுள்ள பிற சம்ஸ்காரங்களால் அமுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் ஆனால் அமுக்கி வைத்திருந்த காரணம் நீங்கியவுடன் அவை வெளிப்படுகின்றன இறுதியானது கிளர்ந்த நிலை இதில் சம்ஸ்காரங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும்போது அவை வலிமை பெற்று நன்மையையோ தீமையையோ செய்ய முயல்கின்றன ஐந்தாவது சூத்திரம் நிலையற்றதை நிலையானதாகவும் தூய்மையற்றதை தூய்மையானதாகவும் துன்பத்தை இன்பமாகவும் ஆன்மா அல்லாததை ஆன்மாவாகவும் கொள்வதே அறியாமை வேறுபட்ட சம்ஸ்காரங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் அறியாமையே அறியாமை என்பது என்ன என்பதை முதலில் நாம் ஆராய வேண்டும் தூய ஒளிமிக்க எப்போதும் ஆனந்தமான ஆன்மாவை நாம் என்று நினைக்காமல் உடம்பே நான் என்று நினைக்கிறோம் இதுவே அறியாமை உடம்பை மனிதன் என்று நினைக்கிறோம் மனிதனாக காண்கிறோம் இதுதான் பெரிய மயக்கம் ஆறாவது சூத்திரம் காண்போனையும் காண்பதற்கான கருவியையும் ஒன்றாக கருதுவதே நான் உணர்வு தூய என்றொன்றும் புனிதமான எல்லையற்ற நித்தியமான ஆன்மாவே உண்மையில் காண்பவன் இது மனிதனின் உண்மையான ஆன்மா கருவிகள் என்பவை இவை சித்தம் புத்தி மனம் புலன்கள் இவையே கருவிகள் புற உலகை ஆன்மா காண்பதற்குரிய கருவிகள் இவைதான் ஆன்மாவை கருவிகளுடன் ஒன்றாக கருதுவது நான் உணர்வின் அறியாமை நானே மனம் நானே எண்ணம் நான் கோபம் கொள்கிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றெல்லாம் சொல்கிறோம் நாம் எவ்வாறு கோபம் கொள்ள முடியும் நாம் எவ்வாறு வெறுக்க முடியும் மாறுபாடற்ற ஆன்மாவுடன் நம்மை நாம் ஒன்றாக கருத வேண்டும் ஆன்மா மாறுபாடு இல்லாதது என்றால் ஒரு கணம் இன்பமாகவும் மறு கணம் துன்பமாகவும் அது எப்படி இருக்க முடியும் அது உருவமற்றது எல்லையற்றது எங்கும் நிறைந்தது எது அதனை மாறுபாடு அடைய செய்ய முடியும் அது எல்லா நீதிகளையும் கடந்தது எது அதனை பாதிக்க முடியும் பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் அதன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்த முடியாது ஆயினும் அறியாமையால் நாம் நம்மை சித்தத்துடன் ஒன்றாக கருதி இன்ப துன்பங்களை அடைவதாக எண்ணுகிறோம் ஏழாவது சூத்திரம் இன்பத்தை நாடுவது பற்று சில வேளைகளில் நாம் இன்பத்தை காண்கிறோம் பிரவாகத்தை போல் மனம் அவற்றிடம் ஓடுகிறது இப்படி இன்ப மையத்தை நோக்கி ஓடுகின்ற மனப்பிரவாகத்தையே நாம் பற்று என்கிறோம் சில வேளைகளில் விசித்திரமான பொருட்களிலும் நாம் இன்பம் காண்கிறோம் இருந்தாலும் இன்பம் பெறும் இடத்தில் பற்று வைக்கிறோம் என்ற நீதிக்கேற்ப அவற்றிலும் பற்று கொள்ளவே செய்கிறோம் எட்டாவது சூத்திரம் துன்பத்தை தொடர்வது வெறுப்பு எது துன்பம் தருகிறதோ அதிலிருந்து உடனே விலக முயல்கிறோம் ஒன்பதாவது சூத்திரம் வாழ்க்கை மீது மோகம் என்பது இயல்பாக பிரவகிப்பதும் அறைவாளிகளிடமும் கூட அமைந்திருப்பதும் ஆகும் ஒவ்வொரு பிராணிக்கும் வாழ்வின் மீது மோகம் உண்டு மக்கள் வாழ்க்கையை அவ்வளவு தீவிரமாக விரும்புவதால் மறுமை வாழ்க்கையும் உண்டு என்று கூறி மறுமை பற்றிய கொள்கையை நிறுவவும் முயற்சிகள் நடைபெறுகின்றன ஆனால் இந்த வாதத்தில் அவ்வளவு உண்மை இல்லை என்பது சொல்லாமலே விளங்கும் இதில் ஒரு வினோதம் என்னவென்றால் இந்த வாதம் மனிதர்கள் விஷயத்தில் உண்மையாக இருக்கலாம் பிராணிகள் விஷயத்தில் சரியில்லை என்று மேலை நாட்டினர் கூறுவதுதான் இந்தியாவில் முற்பிறவி பூர்வ சம்ஸ்காரங்கள் என்பவற்றை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களுள் இந்த மோகம் என்பது ஒன்றாக கொள்ளப்படுகிறது நமது அறிவு எல்லாமே அனுபவத்திலிருந்தே வந்துள்ளது என்பது உண்மையானால் நாம் அனுபவிக்காததை நம்மால் நினைக்கவோ அறியவோ முடியாது என்பது நிச்சயம் ஆனால் கோழி குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் உணவை கொத்தி தின்ன தொடங்குகின்றன கோழியினால் அடைக்காக்கப்பட்டு பொறித்தால் கூட வாத்து குஞ்சுகள் நீரை நோக்கி ஓடுகின்றன அடை காத்த கோழி குஞ்சுகள் நீரில் மூழ்கி இறந்துவிடுமே என்று பயப்படுகிறது அனுபவம் மட்டுமே அறிவின் ஆதாரம் என்றால் கோழி குஞ்சுகள் பொறித்தவுடன் உணவை கொத்தவும் வாத்து குஞ்சுகள் இயல்பாக நீரை நோக்கி ஓடவும் எங்கிருந்து கற்றன அவை அந்தந்த உயிர்களின் இயல்புணர்ச்சி என்றால் அந்த விடை ஒன்றும் இல்லை அது வெறும் வார்த்தை மட்டுமே விளக்கமாகாது இந்த இயல்புணர்ச்சி என்றால் என்ன நம்மிடம் பல இயல்புணர்ச்சிகள் உள்ளன இங்கே இருக்கும் பெண்களுள் பலர் பியானோ வாசிப்பீர்கள் அல்லவா நீங்கள் கற்க ஆரம்பித்தபோது விரல்களை வெள்ளை அல்லது கருப்பு கட்டைகள் மீது மிகவும் கவனமாக வைக்க வேண்டியிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் ஆனால் பல ஆண்டுகள் பழகிய பிறகு இப்போது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே விரல்கள் எந்திர கதையில் பியானோவை வாசிக்கிறது அது இயல்புணர்ச்சி ஆகிவிட்டது நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் இவ்வாறு பழக்கத்தின் காரணமாக இயல்புணர்ச்சியாகிவிட்டன அனிச்சையாக அவை நிகழ்கின்றன அனிச்சை செயல் என்று நாம் இப்போது கருதுகின்ற ஒன்றை ஆரம்பத்தில் நாம் அறிவால் ஆராய்ந்தே செய்ய வேண்டியிருந்தது இப்போது இயல்பாகிவிட்டது இயல்புணர்ச்சி என்பது பகுத்தறிவின் படிப்படியாக சுருங்கிய நிலை என்கிறான் யோகி முதலில் செயல் பகுத்தறிவோடு கூடியிருக்கிறது நாளடைவில் பகுத்தறிவு பின்னால் ஒடுங்கி அனிச்சை சம்ஸ்காரங்கள் ஆகிவிடுகின்றன எனவே இந்த இயல்புணர்ச்சியை ஒடுங்கிய பகுத்தறிவு என்பது நியாயமானது அனுபவமின்றி பகுத்தறிவு வராது ஆதலால் எல்லா இயல்புணர்ச்சிகளுமே பழைய அனுபவங்களின் விளைவுதான் கோழி குஞ்சுகள் பருந்துக்கு பயப்படுகின்றன குஞ்சுகள் நீரை நாடுகின்றன இவை இரண்டுமே பழைய அனுபவங்களின் விளைவுதான் இந்த அனுபவம் ஆன்மாவுக்கு உரியதா அல்லது உடலுக்கு உரியதா என்ற கேள்வி எழுகிறது வாத்துக்கு வந்த அனுபவம் அதன் முன்னோர்கள் மூலம் வந்த அனுபவமா அல்லது அதன் சொந்த அனுபவமா நவீன விஞ்ஞானிகள் இந்த அனுபவம் உடலுக்கு உரியது என்கின்றனர் ஆனால் யோகிகள் இந்த அனுபவம் மனத்திற்கு உரியது அது உடல் மூலம் வெளிப்படுகிறது என்று கூறுகின்றனர் இதுவே மறுபிறவி கொள்கை நேரடி அறிவு பகுத்தறிவு இயல்புணர்ச்சி என்று நாம் எப்படி அழைத்தாலும் நமது அறிவு இல்லாமே அனுபவம் என்ற ஒரு பாதை வழியாகத்தான் வந்தாக வேண்டும் என்று கண்டோம் இப்போது இயல்புணர்ச்சியாக உள்ளது ஏற்கனவே ஒடுங்கிய நிலையில் இருந்த பழைய அனுபவத்தின் விளைவு அனுபவம் இயல்புணர்ச்சியாகிறது இயல்புணர்ச்சி மீண்டும் பகுத்தறிவாகிறது பிரபஞ்சம் முழுவதும் இவ்வாறே நடக்கிறது இதுவே இந்தியாவின் மறுபிறவி கொள்கைக்கான முக்கிய ஆதாரங்களுள் ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் எழுகின்ற பல்வேறு அச்சங்கள் காலப்போக்கில் வாழ்க்கை மீது மோகத்தை ஏற்படுத்துகிறது பழைய துன்பத்தின் அனுபவம் குழந்தையின் மனதில் இருப்பதால் தான் அதற்கு இயல்பாகவே அச்சம் உண்டாகிறது இந்த உடம்பு அழிந்துவிடும் என்பதை அறிந்தவர்களும் கவலை வேண்டாம் நமக்கு நூற்றுக்கணக்கான உடல்கள் வரும் ஆன்மா இறப்பதில்லை என்று கூறுபவர்களுமான பண்டிதர்களிடம் கூட அவர்கள் தங்கள் அறிவினால் கண்ட இத்தகைய முடிவுகளுடன் கூடவே வாழ்க்கை மோகமும் உள்ளது ஏன் ஏனெனில் அது இயல்புணர்ச்சியாகிவிட்டது யோகிகள் தங்கள் மன இயல் மொழியில் அது சம்ஸ்காரமாகிவிட்டது என்கிறார்கள் நுண்ணிய சம்ஸ்காரங்கள் சித்தத்தில் மறைந்திருக்கின்றன மரணத்தை பற்றிய பழைய அனுபவம் மற்றும் நாம் இயல்புணர்ச்சி என்று அழைக்கின்ற எல்லாமே சித்தத்தில் உணர்வு மட்டத்திற்கு கீழே சென்ற அனுபவங்கள் அவ்வளவுதான் சித்தத்தில் அவை செயலற்று இருக்கவில்லை அங்கே வாழ்கின்றன செயல்படுகின்றன தூலமான சித்த விருத்திகளை எண்ணலைகளை உணர முடியும் அவற்றை எளிதாக அடக்கவும் முடியும் சூட்சுமமான இயல்புணர்ச்சிகளை எவ்வாறு அடக்குவது நான் கோபம் கொள்ளும்போது என் மனம் முழுவதுமே கோபத்தின் ஒரு பெரிய அலையாகிறது நான் அதை உணர்கிறேன் காண்கிறேன் கையாள்கிறேன் அதை எளிதில் என்னால் வசப்படுத்த முடியும் அதனுடன் போராட முடியும் ஆனால் அடியாளத்திற்கு சென்று அதன் மூல காரணத்தை அறியாமல் என்னால் முழு வெற்றி பெற முடியாது ஒருவன் என்னிடம் கடுமையாக ஏதோ சொல்கிறான் அதை நான் உணர்கிறேன் எனக்கு சூடேறுகிறது அவனோ மேலும் நிந்திக்கிறான் நான் முழு கோபம் கொண்டு என்னை மறந்து கோபத்துடன் ஒன்றுகிறேன் அவனை ஏசத் தொடங்கும் போது எனக்கு கோபம் வருகிறது என்று நினைக்கிறேன் அப்போது கோபம் வேறு நான் வேறு கடைசியில் கோப வசப்படும் போது நானே கோபமாகி விடுகிறேன் இந்த உணர்ச்சிகளை முளையிலேயே வேரிலேயே சூட்சிம நிலையிலேயே அவை நம்மை ஆக்கிரமிக்கப் போகின்றன என்பதை நாம் உணரும் முன்னரே அடக்கிவிட வேண்டும் மக்களுள் பெரும்பாலோருக்கு இந்த உணர்ச்சிகளின் இந்த ஆசைகளின் சூட்சிம நிலையை பற்றி ஆழ்மனதிலிருந்து அவை வெளிவரும் நிலையை பற்றி எதுவுமே தெரியாது குளத்தின் அடியிலிருந்து கிளம்புகின்ற குமிழி மேல்மட்டத்திற்கு வரும் வரை பார்க்க முடிவதில்லை ஏறக்குறைய மேல்மட்டத்தை நெருங்கும் போது கூட நாம் அதை காண்பதில்லை மேலே வந்து உடைந்து ஓர் அலையை உண்டாக்கும் போதுதான் அதை நாம் அறிகிறோம் அவைகள் சூட்சும நிலையில் இருக்கும்போது அடக்கினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் தூலமாவதற்கு முன் அடக்காவிட்டால் எந்த ஆசையையும் முற்றிலுமாக வெல்ல முடியாது ஆசைகளை அடக்க வேண்டுமானால் அவற்றை வேரிலேயே கட்டுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவற்றின் விதைகளையே பொசுக்க முடியும் வருத்தெடுத்த விதை முளைக்காதது போல் இந்த ஆசைகளும் ஒருபோதும் இயலாது பத்தாவது சூத்திரம் சூட்சிம சம்ஸ்காரங்களை அவற்றின் காரண நிலையில் ஒடுக்கி வென்றுவிடலாம் சம்ஸ்காரங்கள் என்பவை நுண்பதிவுகள் அவையே பின்னர் தூலமாக உருவெடுக்கின்றன இந்த சூட்சிம சம்ஸ்காரங்களை எவ்வாறு அடக்குவது காரணத்தை காரணத்துக்குள் ஒடுக்குவதன் மூலம்தான் சித்தம் காரியம் அஸ்மிதை அல்லது நான் உணர்வு காரணம் சித்தத்தை நான் உணர்விற்குள் ஒடுக்கினால் அதனுடன் சூட்சிம சம்ஸ்காரங்களும் அழிந்துவிடும் தியானத்தால் இவற்றை அழிக்க முடியும் பதினொன்றாவது சூத்திரம் தியானத்தில் அவற்றின் தூல வடிவங்களை ஒழிக்க வேண்டும் இவ்வாறு எழும் அலைகளை அடக்க தியானம் ஒரு சிறந்த வழியாகும் தியானத்தினால் இந்த அலைகளை மனம் உழைத்துவிடும்படி செய்ய முடியும் நாட்கணக்காக மாதக்கணக்காக வருடக்கணக்காக தியானம் செய்து அது ஒரு பழக்கமாகி நீங்கள் கருதாமல் இருக்கும்போதே தியான நிலை வருமானால் கோபம் வெறுப்பு போன்றவற்றை எளிதில் அடக்கி தடுக்க முடியும் பனிரெண்டாவது சூத்திரம் வினை தொகுதியின் வேர் துன்பம் தரும் தடைகளில் ஊன்றியுள்ளது இந்த பிறவியிலோ அல்லது இனி எடுக்கும் பிறவியிலோ அவற்றின் பலன் உண்டாகிறது வினைத்தொகுதி என்பது சம்ஸ்காரங்களின் மொத்தம் நாம் என்ன வேலை செய்தாலும் மனம் ஒரு அலையாக எழுகிறது வேலை முடிந்தவுடன் அலை போய்விட்டது என்று எண்ணுகிறோம் அது போகவில்லை இருக்கிறது சூட்சும நிலையில் இருக்கிறது நாம் அந்த வேலையை நினைக்க முயலும்போது அது மீண்டும் அலையாக எழுகிறது எனவே அங்கே அது இருக்கிறது இல்லாவிட்டால் ஞாபகம் என்பது இருக்காது நல்லதாகட்டும் தீயதாகட்டும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் இவ்வாறு நுண்ணியதாகி ஆள் மனதில் சேமிக்கப்படுகிறது இன்ப எண்ணங்கள் துன்ப எண்ணங்கள் இரண்டும் துன்பம் தரும் தடைகள் என்றே அழைக்கப்படுகின்றன ஏனெனில் நாளடைவில் அவை துன்பத்தையே தரும் என்கிறான் யோகி புலன்கள் மூலம் வரும் இன்பம் எல்லாம் முடிவில் துன்பத்தையே தரும் இன்ப நுகர்ச்சியால் மேலும் மேலும் இன்பம் அனுபவிக்க வேட்கை உண்டாகிறது அதன் விளைவாக துன்பம் ஏற்படுகிறது மனிதனின் ஆசைக்கு அளவே இல்லை அவன் ஆசையை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான் ஆசைகள் நிறைவேறாது என்ற ஒரு நிலை வரும்போது துன்பமே விளைவாகிறது ஆதலால் நல்ல மற்றும் தீய சம்ஸ்காரங்கள் இரண்டுமே துன்பம் தரும் தடைகள் ஆன்மாவின் முக்தி பாதையில் இடையூறுகள் என்று யோகிகள் கருதுகின்றனர் நமது செயல்கள் அனைத்திற்கும் சூட்சும வேர்களான சம்ஸ்காரங்களின் விஷயமும் இப்படித்தான் இந்த பிறவியிலோ வரும் பிறவிகளிலோ மீண்டும் பலனை தருவதற்கான காரணங்களே அவை அசாதாரணமான சில வேளைகளில் சம்ஸ்காரங்கள் மிகவும் வலிமையாக இருந்தால் பலன் விரைவில் கிடைத்துவிடும் மிக மிக கொடிய செயல்கள் அல்லது மிக மிக நல்ல செயல்கள் இந்த பிறவியிலேயே பலனளித்துவிடும் அளப்பரிய நல்ல சம்ஸ்காரங்களின் பலனை உடையவர்கள் இறக்க தேவையில்லை அவர்கள் இந்த பிறவியிலேயே தங்கள் உடலை தேவ உடலாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற யோகிகள் கூறுகின்றனர் அவர்களின் நூல்களில் இத்தகைய எத்தனையோ சான்றுகள் உள்ளன இத்தகையோர் தங்கள் உடலின் மூலப்பொருளை மாற்றியமைத்து விடுகின்றனர் நோயோ நா மரணம் என்று அழைக்கின்ற ஒன்றோ வராத வண்ணம் அவர்கள் தங்கள் உடலின் மூலக்கூறுகளை மாற்றியமைக்கின்றனர் ஏன் அப்படி இருக்கக்கூடாது உடலியலின்படி உணவு என்பது சூரியனிடமிருந்து வரும் சக்தியை கிரகித்து ஏற்றுக்கொள்ளல் சூரிய சக்தி தாவரங்களில் சேமிக்கப்படுகிறது பிராணிகள் தாவரங்களை உண்கின்றன மனிதன் பிராணிகளை உணவாக கொள்கிறான் விஞ்ஞான மொழியில் சொல்வதானால் சூரியனிடமிருந்து நாம் சக்தியை பெற்று நமது அங்கமாக்கிக் கொள்கிறோம் இந்த நிலையில் சக்தியை பெற ஏன் ஒரே ஒரு வழிதான் இருக்க வேண்டும் தாவரங்கள் சக்தியை ஏற்கும் வழி வேறு நாம் ஏற்கும் வழி வேறு பூமி சக்தியை சேர்க்கும் விதம் நம்மிடமிருந்து வேறுபட்டது ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்தியை கிரகிக்கவே செய்கின்றன யோகிகளோ தங்கள் சாதாரண வழிகளை பயன்படுத்த வேண்டியதில்லை தங்கள் மனவலிமையினாலேயே விரும்பும் அளவு சக்தியை பெற முடியும் என்று கூறுகின்றனர் சிலந்தி தன்னிடம் சுரக்கும் திரவத்தாலேயே வலை பின்னி அதிலேயே கட்டுண்டு அந்த வலையின் இலைகள் வழியே தவிர மற்ற வழியில் செல்ல முடியாததாக இருக்கிறது அதுபோல் நாமும் நமது தாது பொருளாலேயே உடலில் நரம்பு பின்னல்களை ஏற்படுத்தியுள்ளோம் இந்த நரம்புகள் வழியே தவிர வேறு வழியாக நாம் செயல்புரிய முடியாது அவ்வாறு நாம் நரம்புகளால் கட்டுண்டு இருக்க வேண்டியதில்லை என்கிறான் யோகி அதுபோல் மின்சாரத்தை உலகத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செலுத்தலாம் ஆனால் அதனை கம்பிகள் வழியாகவே அனுப்ப வேண்டியுள்ளது இயற்கையோ பேரளவு மின்சக்தியை கம்பிகள் இன்றி அனுப்புகிறது நாமும் ஏன் அவ்வாறு செய்ய முடியாது மன மின்சாரத்தை நாம் அவ்வாறு அனுப்பலாம் நாம் மனம் என்று கூறுவதும் ஏறக்குறைய மின்சாரத்தை ஒத்ததை நமது நரம்பு பிரபாகத்தில் மின்சக்தி உள்ளது என்பது வெளிப்படை ஏனெனில் அது துருவத்தன்மை காட்டுகிறது மின்சாரத்தின் எல்லா தன்மைகளையும் உடையதாக இருக்கிறது நாம் நமது மின்சாரத்தை இந்த நரம்பு பிரபாகங்கள் வெளியாக மட்டுமே அனுப்ப முடியும் இந்த உதவியின்றி மன மின்சாரத்தை ஏன் அனுப்பக்கூடாது கட்டாயமாக அனுப்பலாம் என்கிறான் யோகி இது முடியுமானால் நீங்கள் பிரபஞ்சம் முழுவதிலும் செயல்புரியலாம் நரம்பு மண்டலத்தின் உதவியின்றியே எங்கேயும் எந்த உடலுடனும் நீங்கள் செயல்படலாம் நரம்பு மண்டலத்தின் மூலம் ஒருவன் செயல்புரியும் போது அவன் உயிருடன் இருக்கிறான் என்றும் அவை ஓய்கின்ற போது அவன் இறந்துவிட்டதாகவும் கூறுகிறோம் நரம்பு மண்டலத்தின் உதவியின்றியே ஒருவன் செயல்பட முடியுமானால் அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் பொருளற்று போய்விடுகின்றன பிரபஞ்சத்தில் உள்ள உடல்கள் எல்லாம் தன்மாத்திரைகளால் ஆனவை அவற்றுக்கிடையில் உள்ள வேறுபாடு இந்த தன்மாத்திரைகளின் அமைப்பில் உள்ள வேறுபாடே ஆகும் நீங்களே இந்த தன்மாத்திரைகளை அமைப்பவராக இருந்தால் உடலை எவ்வாறு வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் இந்த உடலை உங்களை தவிர வேறு யார் உருவாக்குகிறார்கள் யார் உணவை உண்கின்றனர் உங்களுக்காக வேறொருவர் சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியாது உணவிலிருந்து யார் இரத்தத்தை உண்டாக்குகிறார் நிச்சயமாக நீங்கள்தான் இரத்தத்தை தூய்மைப்படுத்தி இரத்த குழாய் வழியாக அனுப்புவது யார் நீங்களே உடம்பிற்கு தலைவர்கள் நாமே நாம் அதில் வாழ்கிறோம் அதை இளமையாக்கி புத்துயிர் கொடுக்கும் அறிவை இழந்துவிட்டோம் நாம் எந்திரமாகிவிட்டோம் கீழ்நிலைக்கு வந்துவிட்டோம் உடலின் மூலக்கூறுகளை அமைக்கும் முறையே மறந்துவிட்டோம் எனவே அனிச்சையாக எந்திரத்தனமாக நாம் செய்வதை உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும் நாமே தலைவர்கள் மூலக்கூறுகளை நாமே அமைக்க வேண்டும் அதற்கு நம்மால் இயலும்போது நாம் விரும்புகின்ற இளமையை பெற முடியும் அப்போது நமக்கு பிறப்போ நோயோ இறப்போ இல்லாமல் போய்விடும் பதிமூன்றாவது சூத்திரம் மூல இருப்பதால் அதன் பலனாக பல்வேறு பிறவிகள் ஆயுள் இன்ப துன்ப அனுபவம் இவை உண்டாகின்றன வேர்களாகிய மூல காரணங்களாகிய சம்ஸ்காரங்கள் இருப்பதால் அவை பலன்களாக வெளிப்படுகின்றன காரணம் அழிந்து காரியமாகிறது இந்த காரியம் சூட்ச்மமாகி அடுத்த காரியத்திற்கு காரணமாகிறது மரம் விதையை உண்டாக்குகிறது இந்த விதை அடுத்த மரத்திற்கு காரணமாகிறது இவ்வாறு தொடர்கிறது இந்த பிறவியின் செயல்பாடுகள் எல்லாம் நமது முற்பிறவி சம்ஸ்காரங்களின் பலன்கள் இந்த செயல்கள் சம்ஸ்காரங்களாகி இனி வருகின்ற பிறவிக்கு காரணங்கள் ஆகும் இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது ஆகவே காரணம் இருப்பதால் காரியம் வந்தாக வேண்டும் என்று இந்த சூத்திரம் கூறுகிறது காரணத்திற்கேற்ப ஓர் உயிர் மனிதனாகும் மற்றொரு உயிர் தேவதை ஆகும் இன்னொன்று பிராணி ஆகும் மற்றொன்று அரக்கனாகும் இனி ஒரு பிறவியிலேயே கர்மத்திற்கு ஏற்ப பலன்கள் வெவ்வேறாக இருக்கும் ஒருவன் ஐம்பது வருடங்களில் வாழ்வான் மற்றொருவன் நூறு வருடங்களில் வாழ்வான் இன்னொருவன் மேலும் வளராமல் இரண்டு வருடங்களில் இறந்து விடுகிறான் வாழ்வில் நாம் காணும் இந்த எல்லா வேறுபாடுகளும் முன்வினை பயனாலேயே நிர்ணயிக்கப்படுகின்றன ஒருவன் வாழ்க்கையில் இன்பம் அனுபவிப்பதற்காகவே பிறந்தவன் போல இருப்பான் அவன் காட்டிற்கு சென்று தன்னை மறைத்து கொண்டாலும் இன்பம் அங்கேயும் அவனை தொடர்கிறது மற்றொருவன் எங்கு சென்றாலும் துன்பம் அவனை தொடர்கிறது அவனுக்கு எல்லாமே துன்பமயம் எல்லாம் முன்வினை பயன் யோக தத்துவத்தின்படி நற்செயல்கள் இன்பம் பயக்கும் தீமை செய்பவன் அதன் பலனாகிய துன்பத்தை அனுபவித்தேயாக வேண்டும் பதினான்காவது சூத்திரம் இவை புண்ணியம் மற்றும் பாபங்களை காரணமாக பெற்றிருப்பதால் முறையே இன்ப துன்பத்தை பலன்களாக தருகின்றன